ரெக்கார்டாகுதா ஓகே ரெக்கார்ட் ஓகே வீடியோ பதில் கெல்லாருக்கு வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கு கற்று இந்த விடியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேட்ரி ஆயில் மேட்ச் வந்து எப்போவுமே அதிகமாக மாட்டேன் கேம் விளையாடுறேன் அப்படின்னா நிறையா வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணால் நமக்கு வந்து பேட்ரி ஆயில் ஒரு எக்யூப்மெண்ட் கொடுக்குறாங்க ஸோ அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் மேட்ச் விளையாடுறேன் அப்புறம் நிறையா ஸ்கின்ஸ்லாம் கொடுக்குறாங்க அதாவது போட்டு ஹெலிகாப்டர்ஸு அதோட ஸ்கின்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு ஸோ அதுக்காகவும் ஓகே நம்ம மேட்ச்குள்ளே போவோம் எங்கே இறங்கலாம் ஓகே குதிச்சாச்சு எங்கடா எங்கடா எல்லா சைடும் இறங்குவாங்க ஓகே தனியாக இறங்குவோம் அந்த இடத்துல இல்லை பார்ப்போம் தான் தெரியும் அப்படியே கீழு கிளூன்னு இருக்கும் எல்லாட்டையும் கண்டுபிடிச்சாங்கன்னா பார்த்துப்போம் கே இறங்கியாச்சு போயிட்டு நம்ம செட்டிங்ஸ் மாற்றிக்குவோம் ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த கத்தி புல்லட்ஸு எல்லாமே வந்து பெருசு பெருசாக தெரியுது ஸோ கேம் உங்களால் ஃபுல்லாக வியூ பண்ண முடியாது ஸோ அதெல்லாம் வந்து ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணிவிட்டு அப்படியே எல்லாத்தையும் இது பண்ணிடலாம் சென்சிட்டிவ் எல்லாமே எல்லாம் பக்காவாக வச்சுருக்கேன் அதெல்லாம் இந்த பிரச்சினையும் இல்லை ஓகே செட்டிங்ஸ் போவோம் ஒப்பாசிட்டியை பூரா கம்மி பண்ணிட்டோம்னா உங்களுக்கு ஃபுல் கேமும் வியூவாக சூப்பராக தெரியும் ஓகே சேரை கொஞ்சம் ஊற்றி வச்சிருவோம் ரீலோடு கொஞ்சம் ஓகே பேட்ரி ஆயிலுக்கு வந்து நம்ம ரேங்க்கடு மேட்ச்சு பண்ணுற மாதிரி பர்ஃபெக்டாக வேணும் அப்படின்லாம் தேவையில்லை பார்த்து சுட போகிறோம் அவ்வளோதான் மற்றபடி ஹைட் ஆகிக்கணும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஓகே எல்லாத்துலேயும் நம்ம ஒப்பாசிட்டி சர் 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 சர்னு இறக்கிடுவோம் அப்போ உங்களுக்கு வந்து மேட்ச் வியூ பண்ண உங்களுக்கு சூப்பராக தெரியும் ஓகே இப்போ உங்களுக்கு மேட்ச் சூப்பராக தெரியும்னு நினைக்கிறேன் ஓகே கன்ஃபார்ம் கொடுத்துட்டு வெளியே போகிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ம் இது ஆகும்னா இப்போ ஃபஸ்ட் ப்ளேஸுன்னு செகண்ட் ப்ளேஸ்ன்னு ஆர் இண்டியா உட்காந்துருக்கு ஃபஸ்ட்டு தேர்டுன்ட்டு பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்பா மாறிச்சின்னா கோச்சுக்காதீங்க என்ன பண்ணுறது தேவெல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது பிடி இருக்குதா எடுத்து வச்சுக்கும் ஏன்னா ஷார்டன் வைக்கிறதுக்கு இது பரவாயில்ல மேபி புல்லெட் தீனிச்சின்னா அவசரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம்ல அது வரைக்கும் எஸ்தி சிக்ஸ் சூப்பராக தான் இருக்கும் இருந்தாலும் ரொம்ப ஸ்லோ ஆறு யோசனை நமக்கு வந்து இது பற்றாது கெப்பாசிட்டி பற்றாது ஏன்னா அந்தளவுக்கு போடு எதுக்கு தான் நான் வச்சுருக்கேனே தெரில ட்ரோனு அதுக்கு நான் நானே கண்டுபிடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் தான் போய் காமிக்கிது வேஸ்ட் 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 அதுக்குள்ளாட்டி இவ்வளோ கலெக்ட் பண்ணிட்டேன் பாரு நம்ம செட்டிங்ஸ் மாற்றதுக்குள்ளே இந்த இடத்தையே மொங்கம் மாடிட்டானுட்டுருக்கு வேறு லெவலு எழுபத்தி ஏழு பேர் ஆகிட்டாங்க இப்போ தான் இறங்குனா செட்டிங்ஸை மாற்றினா அதுக்குள்ளாட்டியும் நான் கூட கொண்டுருக்கேன் எழுபத்தி அஞ்சு பேசி முடிக்கிறதுக்குள்ளே எழுபத்தி நாலு மூணு எழுபத்தி மூணு வேறு லெவலு நம்ம ப்ளட்டு எல்லாமே எடுத்தாச்சு கன்னு மட்டும் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் எடுக்கல ஏன்னா கன்னு வந்து எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது எனக்கு ஃபையரிங் ரேட்டு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் ஃபாஸ்ட்டாக ஷூட் பண்ண ஏகே ஒன் செவன் இருக்கு பாருங்கள் ஆர்பிடி தூக்கி போட்டு அதை எடுத்தாச்சு எம்எஸ்எம்சி எடுத்துக்கலாம் பட் அது க்ளோஸ் ரேஞ்சில் தானே லாங் ரேஞ்சு தான் நமக்கு அங்கே ஒருத்தருக்கு நம்ம ரிப்போர்ட் இதுக்கு தான் எஸ்தட்டிக்ஸ் யூஸ் ஆகும் பட் அப்பயும் எவ்வளோ ரீக்கல் ஆகிடுச்சின்னு உங்களுக்கே தெரியும் அப்படியே இந்த டாட் வந்து அதிர்க்கிட்டே இருக்குது என்னத்தை பண்ண போடு இங்கே ஓடுறான் பேர் ஏற்கன சொன்னால் கரெக்டாக இருக்கும் போடு ஸ்கோப் இல்லாமலே சூப்பராக இருக்குது இருந்தாலும் ஆட் சைட் வச்சா இன்னும் செம்மையாக இருந்திருக்கும் ஓகே ரெண்டு கிலோ அடிச்சாச்சு லெட்ரா எட்ரா எட்டரா எட்ரா அவ்வளோதான் ஓகே அடுத்த எங்கிட்டு போகலாம் ஓகே டைம் வேறு ஆகிப்போச்சு நம்ம அப்படியே சுற்றிட்டு இருந்தோம் அப்படின்னா சோழி முடிஞ்சு போயிடும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அந்த ஃப்ளைட் எடுத்துகிட்டே கிளம்பிடலாம் அதான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஓடியே அந்த இடத்துக்கு போக முடியாது நம்ம ஸ்டார்டிங்லேயே வேறு கூசிட்டோமா ஓகே ஃப்ளைட் எடுத்துகிட்டு இப்போ பறப்போம் போடு ஓட்ட பேட்டா பேட்டா என்ன பாஸ்ட்டு ஹேண்டில் பண்ணுறது ஹேர் லெவல் தான் ஃப்ளைட்டு தான் ஆனால் லேண்டிங் பண்ணுறது தாங்க இருக்கிறதுல வேறு லெவலில் இருக்கும் அப்படியே சர்றேன்னு இறக்கி விட்டு டம்முன்னு உட்கார வச்சிடலாம் ஓகே சிங்கம் வருதே வெடியை போட்டுவிட்டு சும்மா மாதம் கிளம்பிக்கிட்டு இருக்கோம் பார்த்தாங்கன்னா எஃப்எம்ஜி எங்கன்னா பக்கத்துல தான் எடுத்து போட்டாங்கன்னா மொத்தமாக சொல்லி முடிஞ்சி பார்த்துக்கலாம் இப்போ அந்த மலையில் போய் இறக்கிடலாம் உங்கத்தப்போ தான் இறங்குறான் ஓகே அந்த வீட்டு மலை நிறுத்துவோமா ஆனா ஆனால் எதுக்கு குதிச்சிருவோம் பக்கில் வந்துடுச்சது ஓகே நம்ம அந்த பில்டிங் மேலே இறங்குவோம் சே கொஞ்சம் மழை இறங்கிட்டான் மேலே நம்ம போவோம் வாடா வட வண்டி ஒருத்தன் ஓட்டிகிட்டு வரான் எங்கே வரான்னு தெரியலையே ஏகே ஃபார்ட்டி செவனா அண்ணா ஆனால் வண்டி இங்கே தானே காமிச்சிச்சு ஆனால் அவனை காணாமே இங்கே இருக்கான் வாடா 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 வாட ஓகே நம்ம ட்ரோனை போட்டுட்ருவோம் ட்ரோனை போட்டால் தானாகவே காமிக்கும் ஸோ அப்போ நமக்கு பிரச்சனை இருக்காது அவன் இங்கே தான் இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம் போட்டுடு போடாச்சு போடு அங்கே தான் இருக்கான் போடு ஆஹா இப்போ தான் பேட்ரி ட்ரெயின் வரும் ஜஸ்ட்டு மிஸ்ஸு எவ்வளோ கரெக்டாக குறி வச்சு சுட்டாச்சு அதனால பிரச்சனை இல்லை எப்போ பார்த்தாலும் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் தான் இருக்கும் பேட்டரியே இல்லாட்டி நான் வேலைன்ட்டே இருக்கும் அதான் வேறு லெவலு காலையில் எழுந்திரிக்கிறப்பே ஒரு இருபது பர்சன்டேஜ்லாம் சார்ஜ் இருக்கும் ஆனால் அப்போயே எழுந்திரிச்சு வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராமு அதெல்லாம் போய் நோண்டி முடிச்சுட்டு யூடியூப் ஸ்டூடியோவில் போயிட்டு நம்ம போட்டிருக்க வீடியோஸ்லாம் எவ்வளோ யூஸ் போயிருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் பல் விளக்கிட்டு சாப்பிட்ற வரைக்கும் சார்ஜ் வரும் மறுபடியும் முப்பது முப்பத்தஞ்சு தான் வரும் அப்புறம் எடுத்து கேம் போட வேண்டி தான் கேம் போட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் மத்தியானம் என்ன குவாரண்டைனில் ஒரே தூக்கம் தான் தூங்குறப்போ சார்ஜ் போட்டால் செம்மையாயிரும் அப்போ தான் நமக்கு ஃபுல் சார்ஜே ஏறும் அதுக்கப்புறம் எடுத்தோம்னா பூரா குறையிற வரைக்கும் கேம் தான் ஓகே நமக்கு வந்து ஏர்ட்ராப் வரப்போகுது ஸோ அதை போய் தான் இந்த வீட்டுக்கு ஒன்றும் வரல போல் வராட்டியும் கூட தொடச்சி வச்சிருக்காங்க எங்கள் வீட்டை உள்ளே ஒன்றுமே இல்லை வேறு லெவல்ரா அந்த பெட்டியிலே அதுதான் இருக்கான்னு எடுப்போம் நான் திறக்கிற பெட்டியில் தான் ஒன்றுமே இருக்காது ஓகே இங்கே ஏதாச்சும் இருக்குதா அடைப்போம் போங்கடா ஒன்றுமே காண ரைட் 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 இப்போது நம்ம ஏர்ட்ராப் கிட்ட போவோமா அதான் கரெக்டாக வரும் ஏன்னா அங்கே ஏதாச்சும் ஸ்பெஷலாக இருக்கும் நமக்கு வந்து லெவல் த்ரீ ஜாக்கெட் கிடச்சு செம்மையாக இருக்கும் கன் கிடக்கு ஓது லெவல் டூ வெஸ்ட் இருக்குது எடுத்து போட்டுக்கிட்டாச்சு என்ன பண்ணுறது அப்புறம் அங்கே போய் கிடைக்கலனா இப்படியே போனால் ரொம்ப நேரம் ஆகும் நம்ம வண்டி எதாவது எடுத்துக்குவோம் அப்படின்னா கரெக்டாக செட் ஆகும் இந்த இருக்குது அந்த ஜீப் எடுத்துகிட்டு ஸோ விருட்டுன்னு போய்ட்டு அதில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடும் முன்னாடா மூணு பேர் தாங்க கொண்டுருக்கேன் அதை நாற்பத்தி நாளாக ரைட் 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 நம்ம சீக்கிரமே போயிட்டு அதை எடுத்துகிட்டு வர்றோம் கேளம்படா சீக்கிரம் போடா ஆஹா பால் அங்கிட்டுருக்குதா தப்பாக போகிற முருகேசா பிரேக்கப் போடு அப்படியே ரிவர்ஸில் சிகிச்சு ரிவர்ஸ் வந்தாலே நம்ம ஆர்டல் மியூசிக்கையும் ஐபிஎல் மியூசிக் தான் நகை வருது டே செம்ம இருக்கும் அட பாவிகளா நான் பாலத்தில் போயிட்டு அங்கே போகிறதுக்குள்ள அடுத்த ட்ராப்பும் வந்துடுச்சு இடத்தையும் ஸ்லிங்க் பண்ணிட்டாங்க ஓகே சரிப்பட்டு வராது நம்ம அடுத்த ஜோனுக்குள்ளே போயிடலாம் இன்னொரு ஏர் ட்ராப் வருது அதை போய் நம்ம எடுத்துக்கலாம் அதை எடுக்க போனோம் அப்படின்னா அப்புறம் ஜோன் சுருங்கி போயிடும் ஜோனில் தோற்றுடும் அவன் டேஸ் சுடு தோற்றா கூட போகிறதில்ல ஜோனில் தோக்கக்கூடாது போச்சு 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 என்ன முருகேஸாக காரை உருட்டி விட்டியாப்பா அடப்பாங்கடா ஓகே ட்ராப் விழுந்துருச்சு வேறு லெவலு எப்படியோ பக்கத்துலேயே விழுந்துருச்சு ஓரம் ஹேர்ட்ராப் ஒத்துக்குறோம் டே அதுக்கெல்லாட்ட நீ புட்டுன்னு கில் பண்ணி காலி பண்ணிட்டு இருக்கேன் ஏடா நாற்பத்தி நாலு நமக்கு தேவை ஏர் ட்ராப் தான் ஏன் ஏர் ட்ராப் முக்கியம் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் எல்லா தடவையும் ட்ராப்பில் வந்து ஏதாச்சும் உங்களுக்கு வந்து ஆப்ரேட்டர் ஸ்கில்லு ஏதாச்சும் உங்களுக்கு கிடைக்கும் அது மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது பண்ணால் உங்கள் தான் ஏன்னா ரெண்டு வெப்பன் நீங்கள் யூஸ் பண்ணலாம்ல ஒரு வெப்பன் வந்து உங்களுக்கு ஸ்பெஷலான ஆப்ரேட்டர் ஸ்கில் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா திடீர்னு ஒரு ரெண்டு மூணு பேர் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த ரேத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் வேறு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஆர் ட்ராப் அஞ்சு ஆர் ட்ராப் தான் ஃபர்ஸ்ட் நமக்கு டாஸ்க்கு அதாவது பேட்ரி ஆயிலில் அதை கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா அடுத்தடுத்த டாஸ்க் வருது எப்படின்னா கில்லே பண்ணாமல் டாப் டென்னுக்குள்ள வரணும்னு ஒரு டாஸ்க் இருக்குது அதை நம்ம ட்ரை பண்ணுவோம் செம்ம ஃபன்னாக இருக்கும் அதை வீடியோ சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னா இப்படி நம்ம நிறையா டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம கேரக்டர் கிடைக்கிது ஸோ அந்த கேரக்டருக்கு தான் நம்ம இது பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அந்த கேரக்டர் வேணும் அப்படின்றவங்க நீங்கள் விளாடலாம் நார்மலாகவே நிறைய பேர் பேட்ரி ராயல் விளாடுவீங்க முக்கியமாக நீங்கள் அந்த பேட்ரி ராயல்லே ஒரு 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 ஸ்கில் கொடுக்குறாங்க ஆப்ரேட்டர் ஸ்கில் மாதிரி அந்த ஹெல்மிட் மாதிரி இருக்குது அந்த பார்க்க அது வந்து உங்களை இன்விசிபிள் ஆக மாட்டிருக்கு நான் அதுலேயே உங்களுக்கு கலர் கலெக்டிலே நீங்கள் அதை ப்ளே பண்ணி பார்க்கலாம் அது எப்படி யூஸ் யூஸ் ஆகும் அப்படின்ட்டு அது எடுக்கிறதுக்காக தான் நான் விளையாடுறேன் அது இல்லாமல் கேரக்டர் வேணும் அப்படின்னா நான் ஒரு நிறைய ட டாஸ்கில் இருக்குது அதெல்லாம் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதுக்காகவும் விளையாடுறேன்னு கூட வச்சுக்கோங்க ஆனால் அது கிட்டத்தட்ட ஒரு ஆறு நாள் இருக்குன்னு நினைக்கிறேன் முப்பத்தி ஒன்று இந்த மாதம் முடியுற வரைக்கும் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் மந்த்து சீசன் ஃபோர் வந்துடும் ஸோ அதில் நிறையா ஃப்ரீ கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் போடு ஏ ஐயோ நாலா சைடும் சொல்கிறாங்களே போடுற போடுற பிளட்டாக போடுற வாசப்படியில் நீ போட்டுடலாம் வந்துடும் வந்துடும் நம்ம இது முடிச்சுனே டக்குன்னு ட்ரோன் போட்டுருவோம் ஓகே ட்ரோன் போட்டுறா வந்துட்டான் உங்கடா அது நம்பர் போடு அது எப்படியோ கண்ணை மறைச்சிருச்சு அதனால் ஈஸியாக போடுத்துலேயேச்சு இல்லாட்டி நம்மளே போடுத்துலேயே இருப்பாங்க இது கத்தியே காட்டி கொடுத்துட மாட்டேங்க தான் இருக்கன்றத போடு போட்டாச்சு இன்னொரு தேவனாக இருக்கான் பக்கத்தில் தான் இருக்கான் ஐயோ சுடுறான் சுடுறேன்னு சொல்கிறான் சைடில் சுடுறான்னு அப்பா சுடுறான்னு அப்பா வாடா 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 வெளியே வந்து ஆகணும் என்னை சுடுறதுக்காக வெளியே வருவான் நீ போட்டுடலாம் கீழே பறந்து போயிட்டானா அந்த இதை வச்சுக்கிட்டு லான்ச் பண்ணுறத வச்சு அது என்னமோ ஆரன்னு என்னமோ இருக்கும் ஆரோ என்னமோன்ட்டு ஏர்போன்னு ஓகே போயிருப்பான்னு தான் நினைக்கிறேன் எதுக்கும் அங்கிட்டு சுற்றி வரணுன்னு ஒரு விடவை பார்த்துக்குவோம் ஓகே வரலை என்ன சுடு கொஞ்சம் விட்டுருந்தா போட்டு தொழில் ரைட்டு விட நம்ம வந்ததுக்கு ஏர் ட்ராப்பில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் அப்பாடா சொன்ன மாதிரி லெவல் த்ரீ ஃபஸ்ட்டு எடுத்தாச்சு அனேமா அதில் பறந்து தான் போயிட்டான்னு நினைக்கிறேன் ஏர்போனில் தெரில நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம் ஆட கொடுமை இறங்குற இடத்துல ஒருத்தர் இருக்காண்டா ஓடுறா 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 சுட்டுட்டானா வச்சுமா சுட்டுட்டான் ப்ளட்டை போடுறோம் வரான் வரான் எங்கடா இங்கிட்டு தான் இருந்தான் ஓ மை காட் எங்கிட்டு இருக்கான்னு தெரில ப்ளட்டை போடுவோம் எங்கடா சுற்றி வரேன்ட்டு போயிட்டு ஓ இருக்கான் அங்கே இருக்கான் காட்டி கொடுத்துருச்சு ட்ரோனு காட்டி கொடுத்துருச்சு போடுற அது வேறு லெவல் அவனையும் போட்டாச்சு ஓகே இதில் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே போதும் போது நான் இது மாட்டேருக்கேன் மேப்பை பார்த்துட்டு ஸ்க்ரீனை பார்த்துருக்கேன் மேப்பை பார்த்து ஸ்க்ரீனை பார்த்துருக்குள்ள ஸோ ஒளியை முடிச்சிருவாய் ஓகே அடுத்து இன்னும் பதிமூணு பேர் தான் இருக்காங்க நம்மளே எப்போ முடிய உராயின்னு தெரில ஃபஸ்ட்டு வர்றோம் மாஸ்க் காமிக்கிறோம் ஓகே ஃப்ளைட் எடுத்துகிட்டு சி ஃப்ளைட்டுன்ற பேர் போட் எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம் இந்த இடம் ரொம்ப டேஞ்சராக இருக்குது ஆர்ட்ராப் என்னடா தண்ணியில் போட்டது செம்ம ஃபோன் பண்ணுறாங்கப்பா இருக்கிற இந்த சின்ன ஜோனுக்குள்ளேயும் ஒரு ஆர் ட்ராப் போட்ருக்காக போட்டு விட்ருக்காய் எதுக்கு அப்படி தான் இருக்குது ஓகே வந்தாச்சு நம்ம இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஷேடோலாம் உருவாகுது நான் வந்து எல்லாமே கம்மியாக வச்சுருக்கேன் கொஞ்சம் அப்போ தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு கிராஃபிக்ஸ் எல்லாமே க குறைச்சி வச்சுருக்கேன் ஏன்னா அதிகமாக வச்சா அந்த புளிதிலாம் பறக்கும் அதெல்லாம் தெரியும் அப்படியே அதெல்லாம் நமக்கு தேவையில்ல போடு அங்கே ஒருத்தர் இப்போ தான் தேர்ட்டி சிக்ஸ் எடுத்து சொல்லணும் போடு ட்ரோன் அங்கே போய் காடி கொடுக்குது பேர் வேறு லெவல் ஓடிட்டான்டா ஃபுல்லாக புல்லெட் தேர்ட்டு தான் நான் ஷேக்னஸ் அதே இங்கே இருக்கான்டா இவ்வளோமோ தான் போடுவோம் போடுமாடா அவனே போட்டான் இவனையாச்சும் போடணும் ஓ ஆட்டிக்கிட்டே தான் இருக்கிறதே தவிர ஒன்றும் சுட மாட்டேங்குது எஸ் தேர்ட்டி சிக்ஸு ஃபஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க எஸ் தேர்ட்டி சிக்ஸு தான் ரீக்கெல் ஆக்கி விட்டு வீணா வீணாவில் வேஸ்ட் பண்ணிட்டா இதுக்கு தான் இருக்கான்னே தெரில மை கார்டு அந்த இடம் தான் டேஞ்சர்னு பார்த்தா இந்த இடம் பயங்கர டேஞ்சராக இருக்கே எங்கே இருக்கான் எங்கே இருக்கான் எங்கே இருக்கான் எங்கடா இருக்க சுடுறான் ஆனால் ஆளை காணாமே அந்த பார்த்துட்டேன் 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 ஓடு ஓடுறான் 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 இந்த சான்ஸ் விடக்கூடாது திருப்பி வந்தானா நம்ம ஒழிஞ்சுக்கிறோம் அவன் ஓடுறான்னா நம்ம விரட்டி பிடிக்கணும்ல இப்போ அவன் வாரானா போகிறானான்னு பார்க்கணும் சும்மா தான் நிற்கிறான் கோடு ஓமை காடு அந்த ஹெல்மெட் எவனோ யூஸ் பண்ணுறான் எங்கே இருக்கான் எங்கே இருக்கான்னு தெரியலையே ஆட ஷேட் கொடுமடா திடீர்னு மறைஞ்சு கண்மடி வந்துட்டான் ஆனாலும் காமிச்சு கொடுத்துச்சு மேப்பில் இங்கே தான் இருக்கான் இங்கே தான் இருக்கான்ட்டு என்னால் கவனிக்க முடியல பார்த்த உடனே அவன் சுட்டுட்டான் நானும் ஃபாஸ்ட்டாக தான் சுட்டேன் என்னால் முடியல சே ஒரு அஞ்சுல அஞ்சு ஒரு நாலுலேயாவது செத்து போயிருந்துருக்கலாம் ஏழில் செத்து போயிட்டோம் ஸோ சேட் ஃபார் மீ ரைட்டு கொடுங்க அடுத்த மேட்சில் பார்த்துக்கலாம் ஸோ உங்களுக்கு நீங்கள் பேட்ரி ஆயில் விளாட்றனால உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்குது அப்படின்னு உங்களுக்கு சொல்லிட்டேன் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க வேஸ்ட்டாக விளாடாமல் அந்த டாஸ்க்லாம் என்னென்னு பார்த்து அதை தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேரக்டர் கிடைக்கும் நிறையா ஸ்கின்ஸ் கிடைக்குது போட்டு ஹெலிகாப்டரு அதெல்லாம் அப்புறம் பேட்ரி லாயிலுக்கானதே ஒரு ஆப்ரேட்டர் ஸ்கில் உங்களுக்கு கிடைக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் ரொம்ப யூஸ் பண்ணிக்கிங்க அப்புறம் மாஸ்டர் டூ போய்ட்டு உங்களுக்கு அந்த ஸ்கின் கிடைக்கும் ஒரு கேரக்டரு ஸோ எல்லாத்தையும் மிஸ் பண்ணாதீங்க எட்டு கிலோ தான் அடிச்சிருக்கேன் எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்கள் ஓகே நான் சொன்னதெல்லாம் இப்போ போய் காமிக்கிறேன் ஸோ வாயிலே வட இருந்தால் நல்லா இருக்காதுல்ல இந்தா இதுதான் அந்த ஹெல்மெட்டு போல்ட்ரு ஜெஸ்ட் சேலஞ்ச் ஸோ இது கிடைக்கிறதுக்கு தான் அதெல்லாம் நம்ம பண்ணது இவ்வளோ முடிச்சிட்டேன் அதான் நான் எல்லாம் கிளைம் பண்ணிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா இதெல்லாம் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது கிடச்சிரும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஒரு ஒரு டாஸ்கும் அப்படி இருக்குன்னு பார்த்து இதெல்லாம் சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு இந்த ஹெல்மெட் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா டாஸ்க்கும் உங்களுக்கு சிம்பிளாக தான் இருக்கும் மற்றது தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும் ஓகே சீஸ்னல் டாஸ்கில் போனீங்க அப்படின்னா எதிராக சர்வை இது கிடையாது இது வந்து நார்மல் எம்பி மேட்சில் ஸோ எங்கடா ஆ சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் இது தான் உங்களுக்கு ஸோ அஞ்சு பேட் ராயல் மேட்ச்சு இதான் பத்து பத்துக்குள்ளே வரணும் அதை எந்த கிலும் எடுக்காமல் அடுத்த ரன் ஓவர் கில் டூ எனிமிஸின் பேட்ரி ஆயிலு அடுத்த கில் டுவெண்ட்டி எனிமிஸின் பேட்ரி ராயல் மேட்ச்சு இது கொஞ்சம் கஷ்டம் இது ஈஸி தான் ஆனால் நிறைய மேட்ச் விளாடலாம் இது இதுதான் இப்போ உங்களுக்கு கஷ்டமே கடைசி உங்களுக்கு நம்மடு கேரக்டர் கிடைக்கிறப்போ மட்டும் ரெண்டு பேட்ரி ஆயில் மேட்ச்சு வின் பண்ணணும் நீங்கள் ஃபஸ்ட்டு வரணும் அதுதான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் மற்றதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக விளாண்டாலே உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதேமாதிரி உங்களை அடுத்த வெளியில பார்க்குற வரைக்கும் பாய்